ஒரு சின்ன பதிவு. ஒருத்தர் மக்களோட விழிப்புணர்வு பற்றி பேச சொல்லியிருந்தார், அதுக்கான ஒரு சின்ன பதிவு தான் இது. அதிக பேருக்கு பிரச்சனை இருந்தால் வக்கீலுக்கு சந்தோஷம், அதிக பேர் கிரிமினலாக இருந்தால் போலீஸுக்கு சந்தோஷம், அதிக பேர் நோயாளியாக இருந்தால் டாக்டருக்கு சந்தோஷம், அதிக பேர் பணக்காரனாக இருந்து அந்த பணக்கார நைட்டில் நிம்மதியாக தூங்கினா திருடனுக்கு சந்தோஷம். இது போல் திருடன் சந்தோஷப்படுறது அவங்க நல்லா பணக்காரனாக இருக்கணும், நல்லா தூங்கணுன்றதுக்காக கிடையாது, தான் கொள்ளடிக்கணுன்றதுக்காக தான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைய அரசியல் சூழ்நிலையுமே அப்படி தான் இருக்குது. இந்த நாட்டை காப்பாற்றுவேன், அந்த நாட்டு மக்கள் நல்லபடியாக இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், எல்லாருமே சொல்கிறது ரொம்ப நல்லதுக்காக கிடையாது. நம்ம மனசில் ஆசையை தூண்டிவிட்டு அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தையும் பண்ணுறாங்க. கொடுக்குற இலவசங்கள் அனைத்துமே நம்மளோட வரி பணத்துலேருந்து கொடுக்கறது, யாரும் அவங்க சொந்த பணத்துலேருந்து கொடுக்கல. மக்களே விழிப்புணர்வோடு இருக்கும். வணக்கம். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட விளையாட ஒரு சின்ன பையன் வருவான். ஒரு நாள் அவன் சோகமாக இருப்பான், அதை பார்த்துட்டு அந்த மரம் கேட்கணும், ஏன் சோகமாக இருக்கான்னு. என் வீட்டு பக்கத்தில் இருக்க பசங்களாம் பொம்மை வச்சுருக்காங்க, என்கிட்ட பொம்மை இல்லைன்னுவான். என் இப்போ மரத்தில் இருக்க பழங்களை பறித்து எடுத்துகிட்டு போய் விற்று காசாக்கி அதில் பொம்மை வாங்கிக்கணுவான். அதே மாதிரி பொம்மை வாங்கி விளையாடிட்டு இருப்பான். ஒரு நாள் சோகமாக இருப்பான், ஏன் இப்போ சோகமாக இல்லை, எனக்கு கல்யாண வயசு வந்துச்சு, எனக்கு கல்யாணத்துக்கு காசு இல்லை. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் மரத்தில் இருக்க பெரிய பெரிய கலைகளை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு நீ விறகாக்கி காசாக்கி அதில் கல்யாணம் பண்ணிக்க, அதேமாதிரி கல்யாணம் பண்ணிப்பான். அப்புறம் ஒரு சில காலம் கழிச்சு வருவான், மறுபடியும் சோகமாக இருப்பான், ஏன் இப்போ சோகமாக இல்லை, என்னோடய குடும்ப நடத்தம் இல்லை, எனக்கு வருமானமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட என்னை வந்து அடியோடு வெட்டி பெரிய பெரிய பலகைகள் வரும், அதை எடுத்துகிட்டு போய் கட்டுமரம் செஞ்சு அதுலேருந்து மீன் பிடிச்சி சம்பாரிச்சு அதே மாதிரி போயிடுவான். அப்புறம் ஒரு சில காலம் கழிச்சு வயசான காலத்தில் வந்து நிற்பான். அப்போ அந்த மரம் சொல்லும், இப்போ வெயில் தாக்கம் தாங்க முடியல, நீ வயசாகி வந்துருக்குற, ஆனால் என்னால் உனக்கு நிழல் கூட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த மரம் வருத்தப்படுவான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பெற்றோர்கள் அப்படி தான் தன்னோட வாழ்நாளில் தன் வாழ்க்கையை தனக்கு நமக்காகவே அவங்க செலவிடுறாங்க. ஸோ அவங்களோட கடைசி காலத்தை நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுருக்கணும். வணக்கம். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட விளையாட ஒரு சின்ன பையன் வருவான். ஒரு நாள் அவன் சோகமாக இருக்கும்.